இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்களேன். இது வந்து உங்களோட தலையில் பசை மாதிரி உங்களோட முடியை வந்து ஒட்ட வச்சுக்கும். ஸோ நீங்களே இழுத்தா கூட முடி வராது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வார வாரம் அதை யூஸ் பண்ணும்போது ஸ்பிளிட்டன்ஸ் டேமேஜ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுறதோட உங்களோட ஹேரோட திக்னஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்படி முடியை சுருட்டி இழுத்து பார்த்தா கூட உடஞ்சி போகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 30 days ரைஸ் வாட்டர் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து Day 21. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7வது ஹேர் பேக். சாரி, நான் போன ஹேர் பேக்கில் வந்து 6 சொல்கிறதுக்கு பதிலாக 7 சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து 7வது ஹேர் பேக். ஸோ எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட இந்த 7வது ஹேர் பேக் என்ன மாதிரி ஹேர் பேக் அப்படின்னா, இன்னும் 10 நாளில் நம்மளோட ஹேர் க்ரோத் சேலஞ்ச் முடிய போகுது. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம போட்ட ஹேர் பேக் எல்லாமே ஓரளவு நமக்கு க்ரோத் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த 10 நாள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஸோ இதை வச்சு நம்ம இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக கொண்டு போனோம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட ஹேர் பேக் வந்து ஒரு ஃபாஸ்டர் ஹேர் க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான். அதோட ஹேர் க்ரோத் மட்டும் இருந்தால் போதாது, எல்லாருமே வந்து ஹேர் ஃபாலும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நம்ம போன ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு ஹேர்லெஸ் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கும். ஏன்னா எனக்கே நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஹேர்லெஸ் குறைஞ்சிருந்திருக்கும். இன்றைக்கி போட போகிற இந்த ஹேர் பேக் வந்து நம்மளோட ஹேரோட க்ரோத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலையும் கம்மி பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட ரைஸ் வாட்டர் சேலஞ்சில் ரைஸ் வாட்டர் கூட இன்றைக்கி நான் ரொம்ப முக்கியமான Omega-3 கண்டென்ட் இருக்கக்கூடிய 2 மெயின் இன்க்ரீடியண்ட்டை ரைஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா Omega-3 வந்து நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோத் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூட நான் ப்ரோட்டீன் கண்டென்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மூணுமே வந்து நம்மளோட ஹேரோட க்ரோத்தை இந்த 10 நாளில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது ரைஸ் வாட்டர் தான். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது அரிசியை ஊற வச்ச தண்ணி. ஃபஸ்ட்டு வந்து அரிசியை நல்லா கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு, ரெண்டாவதாக தண்ணி ஊற்றி ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அந்த அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியோட கலர் நல்லா ஒயிட்டாக மாறிடும். இதுதான் வந்து சூப்பரான ஒரு ரைஸ் வாட்டர். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த வாட்டரை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த ரைஸ் வாட்டர் அப்படியே இதில் வச்சிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம ரைஸ் வாட்டரில் ஃப்ளாக்ஸீட் வந்து போட்டு நல்ல ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி எதுக்காக நான் ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதில் Omega-3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. இது நம்மளோட முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோத் ஆக வைக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த தலையில் வீக்கம் வர்றது, ஆக்னி பிம்பிள்ஸ் இந்த மாதிரி வருது, இது எல்லாத்தையுமே வந்து நல்லாவே கியூர் பண்ணி கொடுக்கும். ரொம்ப முக்கியமா இது நம்மளோட ஹேரோட க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். வளர்ற முடியவும் நல்லா ஸ்ட்ராங்கா ஹெல்தியா வளர வைக்கும். இந்த ஃபிளாக்ஸீட் ஜெல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நாட்டு மருந்து கடையில போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அரிசி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபிளாக்ஸீட் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் ஃபிளாக்ஸீட் எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இப்படியே காய்ச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஜெல்லு மாதிரி வரும். கொதிக்க ஆரம்பித்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போவே கொஞ்சம் ஜெல் ஃபார்மில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு திக் ஜெல்லில் வந்துடும். இப்போ நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜெல் ஃபார்மில் இருக்குது. இந்த மாதிரி ஊற்றும் போது லிக்யூடாகவும் இருக்கணும், ஜெல் ஃபார்ம்லேயும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாக இருக்கும் போதே இன்னொரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கிட்டு சூடாக இருக்கும்போதே இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக ஃப்ளாக்ஸீடை வந்து ஜெல் ஃபார்மில் எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். ஆனால் ரைஸ் வாட்டரில் எடுத்ததுனால அது இன்னும் கொஞ்சம் நல்ல டார்க் ஒயிட்டில் இருக்குது. இந்த மாதிரி தட்டும் போது ஃபுல்லாக இறங்கிடும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இது கூட இன்னும் 2 இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணணும். அது என்னன்னு சொல்லிட்டு இது ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ரைஸ் வாட்டர் ஜெல் வந்து நல்லா கூல்டவுன் ஆயிடுச்சு. இது கூட நான் அடுத்ததாக சேர்க்க போகிற ப்ரோட்டீன் கண்டென்ட் எது அப்படின்னா எக்கு தான். எக்கு எதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் மினரல்ஸும் வந்து எக்கில் அதிகமாக இருக்குது. நம்ம எக்கை வச்சு இந்த ஹேர் பேக் போடும்போது நமக்கு ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளமே வராது. ஹேரோட டேமேஜ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியும் வந்து சீக்கிரமாக வளர வைக்கும். இப்போ இது கூட நான் எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஃபுல் எக் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம். எல்லோ வந்து ஓவர் ஸ்மெல் அடிக்கும், அதனால தான் எக் ஒயிட் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன்.
எல்லோ ஷேடு வந்து யூஸ் பண்ணலாம் தான், ஆனால் அது ஒரு சிலருக்கு வந்து சைடு எஃபெக்ட் மாதிரி ஆயிரும், இச்சிங்ஸ் ப்ராப்ளம் வரும், அதனால தான் வந்து எல்லோ அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. அடுத்ததாக இது கூட நான் சேர்க்க போகிறது ஆலிவ் ஆயில் தான். ஆலிவ் ஆயிலில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியோட திக்னஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை சேலஞ்ச் எடுக்கிறவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஸ்பிளிட்டன்ஸ் டேமேஜ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், முடியோட திக்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளர வைக்கும். ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் நல்லா ஆயில் வச்சு சிக்கு எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி ஆயிலி ஹேரில் தான் இருக்கேன், சிக்கு எடுத்துட்டேன். இப்போ நான் பேக் அப்ளை பண்ணுறேன். பேக்கை வந்து நான் ஃப்ரண்ட்டில் முடியை போட்டு பேக் சைட்லேருந்து அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்ல மசாஜோடு அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்கேல்ப்பில் இருந்து அப்ளை பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜோடு அப்ளை பண்ணால் நல்லாவே இறங்கும். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போதும் சரி, ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் சரி, உங்களுக்கு சிக்கே விழாது. அதனால் நீங்கள் நல்லா ஜாலியாகவே அப்ளை பண்ணலாம். ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் மாதிரி எடுத்துகிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. நல்லா வலிக்கிட்டே போகும். கீழே வரைக்கும் அப்ளை பண்ணணும், அப்போ தான் ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தால் கூட சரியாகும். முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணால் தான் டேமேஜ் எது இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும். முடி இழுத்துக்குச்சு. இப்போ இதை நம்ம 20 நிமிஷம் கழிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு சிக்குக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் நம்ம எக்கு சேர்த்துருக்கோம்ல, ஸோ ஸ்மெல் அடிக்கும். கண்டிப்பாக நம்ம ஷாம்பு இல்லைனா சிக்குக்காய் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் முடி வந்து செம்ம சில்கியாக சாஃப்டாக இருக்குது. சீப்பு போடும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ்லேயே ஹேரோட திக்னஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி உங்களுக்கே ஃபீலாக இருக்கும். நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், சும்மா வீடியோக்காகலாம் சொல்லலை. சீரியஸாகவே முடி வந்து தொட்டு பார்க்குறதுக்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ முடி வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் நல்லா சாஃப்டாக ஸ்ட்ரைட் லுக்லேருந்து இருந்துச்சு. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் ஒரு நாளின் கூட ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் லாஸ் கம்மியாகும். அதே மாதிரி ஸ்பிளிட்டன்ஸ் டேமேஜ் எந்த ஹேராக இருந்தாலும் சரி அதையும் வந்து கியூர் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்மளோட ஹேரை நம்ம நல்லா சில்கியாகவும் நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தையும் கொண்டு வந்துடலாம். ஸோ இதை விட்டுட்டு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் போகிறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு 5 வருஷத்தில் சீக்கிரமாகவே ஒயிட் ஹேர் வர ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி முடியும் பார்க்குறதுக்கு ரொம்ப தின்னிங் ஆயிரும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுனா கூட ட்ரையர் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக ஃபேன் காத்துல நின்று உங்களோட தலையை காய வைங்க. இந்த சேலஞ்ச் நீங்கள் எடுத்துகிட்டே வரீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஹேர் பேக் போட்டுட்டீங்கன்னா அன்றைக்கி நைட்டே நீங்கள் ஆயில் வச்சுக்கணும். அடுத்த ஹேர் பேக் போடுற வரைக்கும் நம்மளோட தலையில் ஆயில் தான் இருக்கணும். இன்னும் 10 நாளில் நம்மளோட சேலஞ்ச் வேறு முடிய போது. முடி வளர்ந்துருக்கா வளரலையான்னு ஒரு சின்ன பயம் வேறு இருக்குது. வளர்ந்துருக்குன்ற நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஸோ 10 நாள் கழித்து நம்மளோட முடி அளந்து பார்த்து இந்த சேலஞ்சை நம்ம முடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.